everyone, வணக்கம். I am Srika and welcome back to Tamil in Talks. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பொதுவா வந்து இந்த தமிழ் லிட்ரேச்சர்லாம் வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, சுயவரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப இருக்கும். லைக் அந்த பொண்ணே வந்து அவங்களுக்கான மாப்பிளே யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோஸ்ட்லி இந்த பிரின்சஸ்க்குலாம் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு ஒகேஷன் மாதிரி, ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் மாதிரி வச்சு அங்கே வந்து வர பிரின்ஸ்லாம் இந்தந்த டாஸ்க்லாம் செஞ்சு முடிக்கணும். ஸோ அந்த டாஸ்க்லாம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லி செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா அந்த பிரின்சஸ் வந்து மனசார அந்த பிரின்ஸை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த காலத்தில் நடத்தப்பட்ட சுயம்பரம். அப்போ கூட இந்த பிரின்சஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தான் சுயம்வரம் வைப்பாங்க, சாதாரண ஆட்கள் கிடையாது. பட் இப்போ மலேசியாவில் மை சுயம்வரம் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்காரவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிங்கிள் அண்ட் மிங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு இவெண்ட் நடத்துகிறாங்க. இது வந்து அந்த காலத்தில் நடத்தப்பட்ட சுயம்வரத்தை பேஸ் பண்ணி கொஞ்சம் அமெண்ட் பண்ணி அந்த கல்ச்சர் படி தான் இந்த இவெண்ட் கேஎல்ல நடக்க போகுது. ஸோ இந்த இவெண்ட் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இவெண்ட் வந்து எங்கே எப்படி யார் யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது, பிளஸ் இப்படி ஒரு இவெண்ட்க்கு வந்து சோஷியல் மீடியாவில் இந்த இவெண்ட் பற்றி பப்ளிசிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த இவெண்ட் வந்து 17ஆம் தேதி ஜூலை புல்மன் ஹோட்டல் கேஎல்ல வந்து நடைபெறுது. ஸோ இந்த இவெண்ட்டுக்கு வந்து யார் யாரெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லீகலி சிங்கிளாக இருக்கிறவங்க, அவங்க வந்து அன்மேரிட்டாக இருக்கலாம், கல்யாணமே பண்ணிட்டல இப்போ வரைக்கும் அவங்க வாழ்க்கையில், ஸோ அவங்களா இருக்கலாம், இல்லைனா வந்து டிவோர்ஸ் ஆனவங்களா இருக்கலாம், இல்லைனா வந்து விடோவாக இருக்கலாம், அவங்களோட பார்ட்னர் அவங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இறந்தவங்களாக இருக்கலாம், பட் இப்போதைக்கு அவங்க லீகலி சிங்கிளாக இருக்கணும், அவங்க வந்து இந்த இவெண்ட்க்கு போக முடியும். அட் த சேம் டைம் அவங்க வந்து ஏஜ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க, இந்த வயசுக்கு உட்பட்டவங்க தான் வந்து இந்த இவெண்ட்க்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 27 to 45 அண்ட் மேல்லாம் வந்து 30 to 49. ஸோ இந்த வயசுக்கு உட்பட்டவங்க லீகலி சிங்கிளாக இருந்தாங்கன்னா, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இந்த மாதிரி ஒரு இவெண்ட் போய் அவங்களோட பார்ட்னர் தேடுறதுக்கு அவங்க வந்து இந்த இவெண்ட்டுக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் மூணாவது க்ரைட்டீரியாவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இவெண்ட் வந்து எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும் மலேசியாவில் கேள்விப்படுறதுக்கு. ஸோ இந்த இவெண்ட் அட்டன் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த இவெண்ட் பற்றின வேறு எந்த விவரங்களும் வந்து அவங்க வெளியிடல, லைக் அந்த இவெண்ட் உள்ளுக்கு வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் லைக் அந்த காலத்தில் நடத்தப்பட்ட சுயம் வர மாதிரி ஏதாவது டாஸ்க்லாம் கொடுத்து செய்ய சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் மோர் லைக் ஒரு அந்த இவெண்ட்க்கு வந்து நிறைய பேர் வருவாங்க இல்லையா, மாப்பிள்ளை தெரிகிட்டு பொண்ணு தெரிகிட்டு. ஸோ அவங்களாம் வந்து மீட் பண்ணி பேசி ஓரளவுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் தேர் இன்ட்ரெஸ்டட் டு ப்ரொசீட், மேபி லைக் அவங்க பர்சனலி கெட் நோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியே போய் பேசிக்கலாம், அது வந்து அவங்களோட சொந்த விருப்பம். பட் இது வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பிகாஸ் லைக் புதுவாக நம்ம வெளியே போனோம்னா யார் சிங்கிள் யார் கமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு இவெண்ட்டுக்கு போனோம்னா லைக் எல்லாமே சிங்கிள், ஸோ நம்ம யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களை அப்ரோச் பண்ணி பேச முடியும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த இவெண்ட் நடத்துகிறாங்க. அண்ட் இந்த இவெண்ட் உள்ளுக்கு வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த இவெண்ட் பற்றி பப்ளிக் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இதை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் பப்ளிக் வந்து என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நான் படித்த ஃபர்ஸ்ட் கமெண்ட், ஃபர்ஸ்ட் நான் தட்டோனே கமெண்ட்ஸ் அப்படி தட்டோன்னே வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கமெண்ட் வந்துச்சுன்னா, இது இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து இப்போ நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப தேவையில்லாமல் இருக்கலாம், மேபி லைக் அவங்க இப்போ கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணத்தில் இல்லாமல் இருக்கலாம், மேபி கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம், மேபி அவங்களோட பார்ட்னர் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். பட் ஒரு சில இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் பிசைஸ் வேற என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம கம்யூனிட்டிக்கு பயன்படுற மாதிரி இன்னும் வேற மாதிரி ப்ரோக்ராம் செய்யலாமே, லைக் நம்ம கம்யூனிட்டிக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கமெண்ட்மே வந்து லைக் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட் மாதிரி தான், லைக் இந்த இவெண்ட் வந்து ஒரு அன்நெசசரியான இவெண்ட் மாதிரி தான் வந்து போர்ட்ரே பண்ணப்படுது. இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, வா இப்படிலாம் கூட இவெண்ட் நடக்குதா, ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக சர்ப்ரைஸ் தான், இந்த மாதிரி கூட இவெண்ட்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. பட் யாருமே வந்து ஆமாம் இது வந்து ஒரு நல்ல இவெண்ட் தான், இதனால் நிறைய பேர் பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலை. பட் ஐ பர்சனலி ஃபீல் தட் உண்மையிலேயே மாப்பிள்ளை பொண்ணு தேடுறவங்களுக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ லைக் இப்போ வந்து நிறைய மேட்ரிமோனியல் சைட்ஸ், டேட்டிங் ஆப்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்குறதும், அஃப்கோர்ஸ் அதில் வந்து நிறைய பேட் திங்ஸ் நடக்கக்கூட சான்சஸ் இருக்குது, நிறைய ஸ்கேம்ஸ் நடக்க சான்சஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் கூட நடக்கும், எந்த இடத்துல தான் நடக்காது ரைட். அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு உண்மையிலேயே ஜெனுவினாக
வர்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இவெண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். பிகாஸ் லைக் அந்த காலத்தில் தேவை டைம் எல்லாத்துக்குமே வந்து அவங்க பேரண்ட்ஸே பார்த்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நீட் நமக்கு இருக்காது. சில பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறவங்க வந்து அவங்களே சொந்தமாக தெரிப்பாங்க லவ் பண்ணிட்டு. ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி நீட் இருக்காது. பட் இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து லைக் பேரண்ட்ஸ் வந்து இல்லை நீங்கள் சொந்தமாக தெரிவிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அவங்க வந்து லைக் கரியர் எஜுகேஷனில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்துட்டு வந்து இந்த லவ் பண்ணிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி டைம் அமையாமல் இருக்கும் அவங்க வாழ்க்கையில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அவங்க சொந்தமாக தானே அவங்களுக்கான லைஃப் பார்ட்னர் தேடிக்கணும். ஸோ அந்த மாதிரி தேடுறது எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக அமைஞ்சிடாது ஃபார் தியா ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கிறப்போ அவங்களுக்கு தேடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு இவெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நானே கொஞ்சம் ஷாக்காக தான் லைக் வாட் மலேசியாவில் இப்படிலாம் நடக்குதா, இந்த மாதிரி இவெண்ட் கூட யோசிச்சு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பார்க்குறப்போ ஆமாம் இல்லை மேக் சென்ஸ் தான், அந்த ஆப்ஜெக்டிவ் வந்து மேக் சென்ஸாக தான் இருக்குது, நாலு பேருக்கு பயன்படுற வகையில் தான் வந்து இருக்குது. அவ்வளோ இது வந்து நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க இந்த ஆங்கிள்லேருந்து. பட் இருந்தாலும் உண்மையிலேயே இதில் தேடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதில் பெனிஃபிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு இவெண்ட் பற்றி தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். லைக் நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னா கொஞ்சம் லைக் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். திட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.